கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தாமதமாகும் லிங்கா செட்டில்மெண்ட். ரஜினி நடிச்ச லிங்கா படத்தை வாங்கி விநியோகித்த வகையில் தங்களுக்கு 40 கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அதை தயாரிப்பாளர் திருப்பி தரணும்னு சில விநியோகஸ்தர்கள் கோரிட்டு இருந்தாங்க. உண்ணாவிரத போராட்டமும் நடத்தினாங்க. படத்தை பத்தி அவதூறு பரப்பி ஓடாம செஞ்சது விநியோகஸ்தர்கள் தான். அதனால நஷ்டம் இது தர மாட்டேன்னு தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் தெரிவிச்சாரு. இந்த நிலையில இதுல தலையிட்ட ரஜினி, என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, விநியோகஸ்தர்களுக்கு உரிய நஷ்ட ஈட கொடுத்துருங்கன்னு ரஜினி சொன்னதா தெரியுது. அதனால தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் மூலம் நஷ்ட கணக்கை தனித்தனியா கேட்டிருக்காரு. சம்பந்தப்பட்ட விநியோகஸ்தர்களும் கொடுத்துட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில திருப்பி கொடுக்கப்பட இருக்கும் நஷ்ட ஈடு தொகையோட ஒரு பகுதியை லிங்கா படத்தோட உலக உரிமையை வாங்கியிருக்கும் ஈராஸ் நிறுவனம் தரணும்னு தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் கேட்டிருக்காரு. கார்பரேட் நிறுவனமான ஈராஸுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கும் வழக்கம் இல்ல. அப்படி கொடுக்க முடிவு செஞ்சா கம்பெனியோட போர்டு மீட்டிங்ல வச்சு பாஸ் செய்யணும். இதுக்கு பெரும்பான்மை இயக்குநர்கள் ஒப்புதல் தரணும். இந்த சூழ்நிலைகளால நஷ்ட ஈடு செட்டில்மெண்ட் தாமதமாகிட்டு இருக்கு.